ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்குது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் வந்து என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அப்படியே தெரிஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நியூஸ் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் இல்லாத 6000 பணிகளுக்கு வந்து நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீச்சிங் மட்டும் இல்லாமல் நான் டீச்சிங்க்கும் வந்து ஜாப் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ டீச்சிங்கும் வந்து அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் வந்து 6000 நான் டீச்சிங் ஜாபும் வந்து அவைலபிள் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் வந்து கல்வித்துறை வந்து தீவிரமாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆய்வக உதவியாளர், காவலர் உள்பட 6000 பணியிடங்கள் நிரப்பு உள்ளதாக அரசு வந்து முடிவெடுத்து செய்ய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 37000 பள்ளிகள் வந்து இயங்குகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 48 லட்சம் மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போன்ற வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் வந்து ஆசிரியர்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதே போன்ற வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வீதி இருக்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்க காலியான இடங்கள் வந்து 6000 காலி இடங்கள் இருக்கிறதாகவும், ஸோ அதை நிரப்பிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆய்வக உதவியாளர், தட்டச்ச, காவலர் உட்பட ஆசிரியர் இல்லாத காலி பணியிடங்கள் நிரப்ப கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து கல்வித்துறை வந்து அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் தட்டச்சர், எழுத்தர், ஆய்வக உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவலர், தோட்ட பராமரிப்பாளர், துப்புரவாளர் என உட்பட்ட ஆசிரியர் அல்லாத நான் டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 6000 பணியிடங்கள் இருக்கிறதாகவும், கற்பித்தல் பணி பாதிக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிற தலைமை ஆசிரியர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நிரப்ப இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் எல்லா வேகன்சியும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து 8 விதமான ஜாப் வந்து அவைலபிள் இருக்குது. மொத்தம் 6000 வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று காவலர் இல்லாத பள்ளி வளாகத்துக்கு வந்து பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குழாய்கள்லாம் சேதப்படுத்தப்படுகிறது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து காவலர் பணி எல்லாமே வந்து நிரப்பிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. எனவே இப்பணிகளுக்கு பணியாளர்கள் நியமிக்க கோரி அரசியலம் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நிரப்ப இருக்கிறதாகவும், இதையடுத்து அனைத்து பள்ளிகளும் ஏற்கனவே உள்ள காலி இடங்கள் மற்றும் கூடுதலாக தேவைப்படும் பணியாளர்கள் எண்ணிக்கை குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த பணிகள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு வெளியாகும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், பணியாளர்களுக்கான தேர்வு வந்து குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன வேகன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நிரப்ப இருக்கதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இந்த பணிகள் முடிக்கப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கடைசியாக. ஸோ இதான் வந்து டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர், ஆய்வாளர், தோட்ட பணியாளர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 8 விதமான வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 6000 வேகன்சி அவைலபிள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஸோ வந்துடும், இவங்க வந்து நியூஸ் பேப்பரில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தின் நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை அதுக்கடுத்த மந்த்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி இந்த ஜாப் ரிலேட்டடாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்போ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது சொல்லுங்கள் அந்த மாதிரி ஜாப் வேகன்சி வர இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.